இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. என்னுடைய அன்னை அலை மேந்தார். நான் குடியிருந்த கோயில் எது? என்னை பத்துமான முன்னூறு நான் சுமந்து பெற்றெடுத்த தாயார். நீங்கள் சொன்னால் தான் மன்னா தெரியும். என் குளத்தில் இருந்தே அப்படி என்பதை உரிக்கின்றேன். கவனமாக அறிந்து வருவாய். எங்களுடைய சரியான சந்திரகுலம் அமைச்சலும் இருந்தவர்கள். சந்திரகுலத்தில் பிறந்தவங்க. கோடு கவராத குருகுலம் அமைச்சலும் இருந்தவர்கள். அப்படி இந்த குருகுலம் அமைச்சலும் இருந்தவல்லவா நாங்களோ இவர் பஞ்ச பாண்டவர்கள். எங்க போறது? அஞ்சு பேரு. ஆமா, தர்மர், பீமன், அர்ஜுனன், நகலன், தகாதாமன், ஐந்து பேர் பிறந்து. ஐந்து பேர் பிறந்தவல்லவா என்ன பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? யாரு தெரியாயாம்? சொன்னாதான் என்ன தெரியும். தெரியும். ஆமா, தெரிவிக்கின்றேன்.
என் தாயாரோ குந்தமாதேவி மகள் தேவி. இரண்டாவது என் தந்தையாருக்கு யார் தெரியுமா? மந்திராதேவி. மந்திராதேவி ஆமா. இரண்டு தாயில் இரண்டு தாயிலைக்க நாங்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர் பிறந்தோம் அல்லவா? நாங்கள் எப்படி பிறந்தோம் தெரியுமா? நீ எப்படி பிறந்த? நானு எல்லாரும் பிறக்குற மாதிரி பௌத்தலையதான் பிறந்தது. ஒரு தாயின் வயிற்றுல 10 மாதம் கர்ப்பமா இருந்து ஜனனமாயி ஒரு தாயின் வயிற்றுல நீ பிறந்தவன். ஆமா. நாங்க எப்படி பிறந்தோம் தெரியுமா? எப்படி மகாராஜா பிறந்தீங்க? நாங்கள் அப்படி பிறக்கவே இல்லை. என் தந்தை யாரோ குந்தமாதேவி திருமணம் செய்து அஸ்தாபுரத்தரமனையில் இருந்தார்கள். அப்போது குடிவடையிலாம் வந்து திருமண கோலத்திலே, அதாவது உல்லாச பயணம் சேரவில்லை. இப்ப வாஜாரி சொன்னார் அல்லவா, ஒரு பாய் மிதிக்கல, பாய் மிதிக்கலன்னு. அந்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. அப்படி இருக்கிற காரணத்தினால் வந்தவர் முறை போகவில்லை. அப்படி உல்லாச பயணம் செல்லவில்லை. செல்லாத காரணத்தினால் குடிமக்கள்கள் எல்லாம் வந்தார்கள். வந்து என்ன தெரியுமா சொன்னாருங்க? ஆஹா மகாராஜா, நாங்கள் இடக்கூடிய வெள்ளாமையெல்லாம் காட்டு மிருகங்கள்லாம் அழிக்கின்றது. நாங்கள் இந்த நாட்டை இருக்கட்டமா இல்ல நாட்டை விட்டே விடட்டுமான்னு கேட்டார்கள். அப்படி கேட்கின்ற விதத்திலே என் தந்தையார் பார்த்தார், ஆஹா நமக்கு குடும்பம் முக்கியம் இல்லை, நம்ம அரண்மனை முக்கியம் இல்லை, நம் நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்று நினைத்தார். அப்படி நினைத்து வனவேட்டிக்கு உடனே சென்றார். வனவேட்டை சொல்லும் போது குந்தமாதேவி மந்திராதேவி இரண்டு பேர்கள் என்ன தெரியும் சொன்னார்கள்? வனவேட்டிக்கு பாருங்க, இந்த வனவேட்டியை நான் வேடிக்கை பார்த்து வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இரண்டு நாய்களும் அழைத்து வனத்துக்கு வேட்டைக்கு சென்றார். அந்த வனத்துல என்ன நினைக்கின்றது? அந்த வனத்திலே அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய 84 அதாவது வாழ்ந்து வருது அல்லவா, எந்த மிருக ஜாதிக்கு காமன் புரோதம் என்று சொல்லக்கூடியது அதிகமா இருக்கின்றது கேட்டது. அப்ப சொன்னார், என் தந்தையார் வேண்டவன் சொன்னார், இந்த வனத்திலே வாழக்கூடிய புள்ள மாணக்குதான் அதிக காம குறாதான் அசை என்று சொன்னார். அப்போது இருவர்களும் மாண்பும் எடுத்து விளையாட வேண்டும் எனக்கு ஆசையா இருக்குது என் தாய் சொன்னான். ரிஷிபத்தின் தாய் சொன்னதல்லவா? அப்போது மாண்டவம் எடுத்து இருவர்கள் விளையாண்டுட்டார். விளையாடும் போது என் தந்தையார் வேட்டைக்கு சென்றார் அல்லவா, என் இரண்டு வாய்களும் பார்த்து, சாமி இந்த புள்ளிமான் மேல எனக்கு ஆசையா இருக்கின்றது, இந்த புள்ளிமான விடுத்து கொடுத்தால் நாங்க விளையாடுவோம் இல்ல அஸ்தாபுரத்தரமனையில அப்படின்னு சொன்ன காரணத்தினால் என் தந்தையார் உடனே வில் எடுத்தார். பானத்தை போட்ட உடனே இன்னவர்கள் முற்றும் துணைந்த முனிவர் அல்லவா, உடனே சோகமாயிட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு? அடே பாண்டு மன்னா, ஒரு மனைவிக்கு இரண்டு மனைவி கெட்டல கருவுமா? இரண்டு மனைவி திருமணம் செய்து வந்திருக்காய் அல்லவா? நாங்கள் முற்றும் நடந்த முனைவர் நாங்கள் மாணவ இடத்துல விளையாடி கொண்டிருக்கோம் அறியவில்லையா? எங்க பாட மேல பாடத்தையல்லவா நாங்கள் இன்பமா இருக்கின்ற போது, அதனால் நீ உன் மனைவி இடத்துல சேர்ந்தீனால் உன் தலை 1000 ஜோக்கா வெடிக்க கூடாது, புனர் சாபத்தை என்று கொடுத்தார். அப்படி சாபத்தை கொடுத்த உடனே மனைவி இடத்துல சேருவாரா? சேராமல் வெடிக்கு. அடே என் தாயார் இருவரையில இருந்து புலம்புறாங்க. இப்படி ஒரு ஆலயம் கோயிலுக்கு போனாங்க, என்ன சொல்லுவாங்க? பிள்ளை இல்லாத வரா, பெருமாள் வரா,
கல்யாணம் விட்டு சென்றார். முத முத வந்துட்டா வரட்டு முண்ட அப்படின்னு எழுதுமா பேசினார்கள். அப்ப என் தாயார்கள் எப்படி தெரியுமா அழுதுச்சு. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.